நம்ம வீட்டு பிள்ளை பாண்டிராஜ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து சன் பிக்சர்ஸ் தயாரித்து வெளிவந்திருக்கும் படம் நம்ம வீட்டு பிள்ளை. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு பிள்ளை என்ற ஒரு தலைப்புக்கு ஏற்றவாறே இந்த படம் பாண்டிராஜ் அவர்கள் கையாண்டிருக்கிறார், எடுத்திருக்கிறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் உறவு முறைகளில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கோர்த்து ஒரு சிறந்த ஒரு படமாக, தரமான படமாக கொடுத்திருக்கிறார் இப்போ பாண்டிராஜ் அவர்கள். மேலும் பார்த்திங்கன்னா, எமோஷனல் அதாவது உணர்ச்சி மயமான ஒரு சித்தரிப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, அண்ணன் தங்கை உறவுகள், அந்த பாசம் இதெல்லாம் எப்படி இருக்கும், அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளை கூட கொஞ்சம் அழகாக படம் பிடிச்சிருக்கிறாரு பாண்டிராஜ். பாசம் அளவு கழுகு சீமை படம் பார்த்துருக்கீங்களா? இது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ எமோஷனலை ஒரு கையாண்டு, மற்றும் அதுக்குள்ள ஒரு சில நகைச்சுவைகளை புகுத்தி மேன்மையான ஒரு திரைப்படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் தோன்றும் காட்சிகளில் பார்த்தீங்கன்னா, காமெடி காட்சிகள் அவ்வளோ பட்டையை கலப்புது. கூட பாண்டிராஜின் வாரிசான பாண்டிராஜ், குட்டி பாண்டிராஜ் நல்லாவே இந்த காமெடியில் பங்கு பெற்று சிறப்பாக போயிட்டுருக்கு இந்த படம். அன்கண்டிஷ்னல் லவ் தா, அன்கண்டிஷ்னல் மெயினாக பார்த்தீங்கன்னா, அண்ணன் தங்கை உறவு அப்படின்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறந்த ஒரு உச்சரிப்பு, அதாவது டைலாக் டெலிவரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உச்சரிப்பு, மென்மை, எந்த இடத்துல ஏற்ற இறக்கங்கள், இதெல்லாம் ரொம்ப கூர்ந்து அவர் கையாண்டிருக்கிறார். அது வரைக்கும் அவருக்கு பாராட்டுக்கள். மேலும் பார்த்தீங்கன்னா, ஒரு எமோஷனல் ஒரு காமெடி காட்சிகள் இதெல்லாம் படத்தில் வரும்பொழுது, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காமெடி இப்போ என்ன ஒரு காமெடி, இது ஒரு கலைக்கிற மாதிரி இருக்குது, கெட்ட வார்த்தையை ஒரு வார்த்தையை கட் பண்ணிட்டு போனால் அது ஒரு காமெடியா அப்படிங்கிற ஒரு சில சலிப்புத்தன்மைகள் வரும் படங்கள்லாம் நம்ம அதிகமாக பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி காட்சிகள் எதுவும் இல்லைங்க. ஒரு நீட்டாக, ஒரு இன்னசென்ட்டாக என்னென்ன ஒரு வார்த்தைகள் வெளிப்படுமோ அதுதான் இது ஒரு காமெடியாக வந்திருக்கு. அது நல்ல ஒரு பெட்டராக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் தங்கை உறவு, பாசம், ஒரு குடும்ப பேக்ரவுண்டு, உறவினர்கள், அந்த சடங்குகள், அந்த திருமண சடங்குகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண் எதிர, அதாவது நம்ம வந்து ஒரு சிட்டியில் இருந்தாலும் சரி, வேறு ஊரில் இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய சொந்த ஊரில் எப்படி ஒரு திருமணம் நடக்கும், அங்கே இருக்கிற என்னென்ன உறவு முறைகள் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்ணின் வாசனையோடு இந்த படம் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பாசம், ஒரு உறவு முறைகளோட ஒரு பிணைப்பு, அன்பு, இதெல்லாம் வந்து படங்கள், பழைய படங்களில் எடுத்துக்கிட்டோம்னா பீம்சிங் அந்த டைரக்டரில் இருந்து நம்ம பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்கியராஜ், இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனல் ப்ளஸ் காமெடி ஒரு நல்லாவே மக்களுக்கு போய் ரீச் ஆகும். அவர் ஒரு காமெடி ஒரு வார்த்தை வெளியில் வரும் பொழுது பார்த்திங்கன்னா அது விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. வீட்டுக்கு போய் ஒரு 10 நாள் கழித்து கூட அந்த வார்த்தைகளை நினச்சி சிரிச்சிட்ருப்பாங்க. அதேமாதிரி ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ ஒரு எமோஷனலாக ஒரு டைலாக் பேசும் பொழுது பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணீர் தாரத்தாரையாக வரும். ஸோ அதுதான் டைரக்டோரியல் டச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த டைரக்டர் அந்த இடத்த வந்து எப்படி ஒரு மேன்மைப்படுத்தியிருக்கிறார், எப்படி புகுத்தி இருக்கிறார், மக்களுடைய மனநிலையை அறிஞ்சு சொல்லியிருக்கிறார் கதை. இதுதான் ஒரு டைரக்டருடைய பங்கு. இதில் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாண்டிராஜ் அவர்கள் சிறப்பாகவே இதை கையாண்டிருக்கிறார். இவருக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லையும் அப்படி தான் இருக்கும். அது அந்த அளவு விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படங்களை விட இதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி தன்மை அதிகமாக இருக்குது. டைலாக் டெலிவரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நுட்பமாக ஒரு வெளிப்படுத்துகிற திறமை இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அதில் பழைய அதில் அந்த ஒரு சில பின்னடைவுகள் படத்தில் வந்திருக்கும், பழைய படங்களில் அதெல்லாம் கொஞ்சம் திருத்தி இதில் வந்து கொஞ்சம் தன்னுடைய திறமைகளை வந்து மேலும் மெருகேற்றி கொண்டு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்கிறார். இது வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு சபாஷ். அனு இமானுவேலின் கேரக்டர் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம், அது என்னன்னு தெரியல, அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இமான் இசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெரி டேலண்ட், வெரி நல்ல ஒரு நைஸ் மியூசிக் அதிகமாக இருக்குது. ஆனால் செகண்டில் பார்த்தீங்கன்னா அதனுடைய மியூசிக்கில் அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கட் பண்ணி அதை கொஞ்சம்
குறைச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்கிரீ வெளியில் போஸ்டரில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சீரியல் நாடகம் டிவி சீரியலில் வர மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்களின் எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் திரைப்படத்தை பாருங்கள், அதில் வந்து ஒரு பாசங்கள், உறவுகள், முறைகள் இந்த காலத்தில் ஜெனரேஷனுக்கு அது நல்லாவே தெரியணுங்க. ஏன்னா நம்ம அப்பா அம்மா, அவருடைய அப்பா அம்மா, இவங்களுடைய எப்படி இந்த வாழ்க்கை முறை இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த 2000 கிட்ஸு, 2010 இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தெரியணும். அதுக்காகவே இந்த பாண்டியராஜ் படத்தை நீங்கள் பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அதிகமாக தன்னுடைய, அதாவது ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸும் நல்லாவே இருக்குது. இமான் வந்து ஒரு அமைதியான ஒரு இசையை கொடுப்பாரு, ஆனால் அது வந்து ரொம்ப ஹிட் ஆயிரும். அது பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்தமாரி. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் தன்னடக்கமாக அமைதியாகவும் இருப்பார். அவர் எந்த விஷயத்தில் எந்த இடத்துல மியூசிக் அதிகம் பண்ணணும், எந்த இடத்துல குறைக்கணும், எப்படி வந்துட்டு பேக்ரவுண்டு மாற்றணும் அப்படிங்கிறது திறமைகள் அறிஞ்ச ஒரே டைரக்டர் இமான் அவர்கள். அவருக்கும் ஒரு பாராட்டுகள். கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம வீட்டு பிள்ளை, நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு நபர், ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி, இவங்களோட உறவு முறைகள், நம்ம சொந்தக்காரங்க ஊருக்கு போகிறோம் வரோம், நம்ம பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, மாமா வீடு, அத்தை வீடு, இந்த மாதிரி போயிட்டு வரும்பொழுது அவங்கள்ட்ட இருந்த உறவு முறைகள், அவங்களுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாம் எப்படி இருக்குமோ அதை கண் முன்னே கொண்டு வந்து கொடுத்து, அடாடா இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இந்த அவங்க வீட்டில் இந்த பையன் இப்படி தான், இவங்க வீட்டில் இந்த பையன், இந்த பொண்ணு இப்படி தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பெல்லாம் வருங்க அந்த நம்ம வீட்டு பிள்ளை படம் பார்க்கும் பொழுது. அதாவது மண் வாசனையாக கொடுத்துருக்கிறார் இந்த பாண்டியராஜ். படம் வெற்றியை அடைய வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 85% நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகுங்க.